அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எழும்பிருதி. இன்றைக்கி சாமானியர் பக்கத்தில் வந்து யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓட்டுநர் டிரைவர்ஸை பற்றி தாங்க உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இரவு பகல் பார்க்காம எவ்வளவு நேரமானாலும் சரி, உணவு இல்லாமல் உறக்கம் இல்லாமல் எதிர்த்தாப்பில் போகிற வண்டியில் போகிறவங்களோட வசவு சூழலாம் வாங்கிக்கிட்டு எதை பற்றியும் கதலை வாங்காமல் தன்னோடய வாழ்க்கையை நினச்சி ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஓட்டுநர்களை பற்றி தான் அவங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். சமீபத்தில் என்கிட்ட ஒரு ஓட்டுநர் வந்து பகிர்ந்துட்டு அவரோட குறையை வந்து சொன்னார். தங்களுக்கு வந்து சம்பளம் அதை பற்றிலாம் அவர் பேசலை, ஆனால் வந்து எங்கேயாவது வெளியூருக்கு பயணம் மேற்கொள்ளும் போது அந்த சம்மந்தப்பட்ட யாராவது ஒருத்தரை கூட்டிகிட்டு போகிறது தான் போவாங்க. அப்படி போகும்போது அந்த சம்மந்தப்பட்ட நபர் மட்டும் வந்து விடுதியில் தங்கிக்குவாங்க. இவங்களுக்கு வந்து கார்லேயே தூங்குற மாதிரி தான் இருக்கும். சில ஹோட்டலில் வந்து தங்கிறதுக்கான அறைகள் வந்து இருக்கும். இவங்களுக்கு வந்து சில ஹோட்டலில் தான் இருக்கும். பல ஹோட்டலில் இந்த டிரைவர் தூங்குறதுக்குன்னு ஒரு ரூம் வந்து இருக்காது அப்படின்னு என்கிட்ட பகிர்ந்துருக்காரு. சரி, அப்படி என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். கார்லேயோ படுத்துக்கோம், இல்லை எங்கேயாவது திண்ணையில் தான் படுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, விடிய விடிய நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க, இப்படி தூக்கமே இல்லாமல் கொசுகளில் படுத்து கிடந்து அல்லது வந்து இப்படி தூக்கமே இல்லாமல் இருந்தீங்கன்னா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி கேட்கணும். என்ன பண்ணுறது, நாங்கள் வந்து இப்படி தான் எங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு, எங்களுக்குன்னு வந்து எந்த முறை பல லட்சங்கள் செலவு பண்ணி பயணம் மேற்கொள்கிறீங்க கூட எங்களுக்கு வந்து ஒரு 200-300 வந்து ஒரு ரூம் போட்டு கொடுத்தாங்கன்னா நாங்கள் நல்லபடியாக தூங்கி அடுத்த நாள் ஓட்டுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். ஆனால் வந்து அது யாருமே செய்யறதில்ல. ஒரு டீ குடிச்சாலும் கூட கேட்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட போய் எப்படி நாங்கள் அறை எடுத்து கொடுக்குன்னு சொல்லி கேட்குறது, அதெல்லாம் அவங்களே தான் பண்ணணும். நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம். எங்களுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நாங்கள் வந்து போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டவுடனே பயங்கர அப்செட் எனக்கு. என்னடா அது, ஒரு அவங்க விடிய விடிய வண்டி ஓட்டிட்டு எங்கேயோ கிடைக்கிற இடத்துல தூங்குறதுலாம் வந்து அவங்களுக்கு எந்த மாதிரியான தூக்கம் கிடைக்கும்? தூக்கம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒன்று. அவங்க தூங்காமல் விடிய விடிய தூங்காமல் இருந்துட்டு அடுத்த நாள் காலைல வண்டி எடுத்து ஓட்டினாங்கன்னா தூக்கத்தில் எது வேணாலும் நடக்கலாம், விபத்துக்குங்கிறது சொல்ல முடியாது. அப்படி ஒரு வாய்ப்பை ஏன் ஏற்படுத்தி கொடுக்கணும்? தயவுசெய்து இந்த காணொலி மூலமாகங்கிறதுனா டிரைவர்களை வந்து ஒரு சக மனிதனாக மதித்து அவங்களுக்கு பெருசாக நீங்கள் ஒன்றும் பண்ண போனால், நீங்கள் நல்லபடியாக தூங்குறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா மட்டும் போதும், அவங்க வந்து உங்கள்ட்ட வேறு எதுவுமே எதிர்பார்க்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் வந்து என்கிட்ட பகிர்ந்துக்கிறாரு. இந்த விஷயத்தை நோட் பண்ணிங்க. நீங்கள் எது வெளியூர் பயணம் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரூமில் எடுத்து தங்குறது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டலில் ஒரு 300-500 நீங்கள் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி கூட நீங்கள் போய் ஹோட்டலில் தங்கி டிரைவர்களுக்கு ஒரு சின்ன சின்ன ரூம் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நல்லபடியாக நிம்மதி தூங்கிட்டு போவாங்க. அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, உங்களால் அவருக்கு சேஃப்டி ஏற்படும், அவரால் உங்களுக்கு சேஃப்டி. ஏன்னா உங்களை நீங்கள் அவரை நம்பி தானே போகிறீங்க. அதனால் வந்து உங்களுக்கு சேஃப்டிக்காகவும் வந்து டிரைவர்களை கட்டாயமாக தூங்க வைங்க, நேரத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறாரு. குடும்ப உறவுகள் அனைத்தும் மறந்துவிட்டு நமக்காக வாகனம் ஓட்டுகிற அந்த டிரைவர்களுக்கு ஒரு வேலையாட்களாக கருதாமல் சக மனிதனாக மதித்து அவர்களுக்கான உண்டான தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்தால் மட்டுமே அவர்களுடைய விபத்துக்கள் வந்து குறையும். எனவே வந்து இந்த காணொலி மூலமா வந்து அவர் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட செய்தியை வந்து நான் கூட பகிர்ந்துக்கிட்டேன். நன்றி, வணக்கம். அடுத்த செய்தியில் அடுத்த சாமானிய மனிதர்கள் பக்கத்தில் வந்து நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.